Hi friends, welcome back to the LMK feature. I'm Kaushik. In this number show, la first movie review panna porom. Kaape Ranasingham, Zplex la or grand release irukra or padam. Vijay Sethupathi and Aishwarya Rajesh mukkiyamaana vedangal nadichirukanga. Padam vandu Virumandi direct pannirukkaru, produced by KJR Studios. So padathoda title Kaape Ranasingham, கணவர் பேர் ரணசிங்கம். ஸோ டைட்டில்லே வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த அந்யோன்யம் அந்த பாண்டிங் அண்ட் அந்த ஈக்குவேஷனை வந்து சட்டிலாக ஹிண்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ கதை களம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் ஒரு வறட்சியான ஒரு பூமி, பயங்கர வெயில் சுட்டரிக்கிற ஒரு பூமி, அங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. விஜய் சேதுபதியும் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்போவுமே அவங்க முன்னால் என்னென்ன தர்மோதரை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் அதோட ஒன்றுமே ஒரு ரொம்ப அந்யோன்யமாக ரொம்பவே இன்டிமேட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஸ்டோரியோட நம்ம அவ்வளோ அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான். ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு கதை மாதிரி இது இருக்கும். ஸோ அந்த கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்னால் வந்து நிற்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி விஜய் சேதுபதி. பட் தான் சொந்த குடும்பத்தோட பிரச்சனை, அந்த எக்கனாமிக் ஸ்டாண்டிங் பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை. ஊர் பிரச்சனை ஊர் பிரச்சனைன்னு போயிட்டு இருக்க ஒரு மனுஷன். ஸோ விஜய் இவங்கள விஜய் சேதுபதியோட ஆப்வியஸ்லி அந்த ஒரு லவ் ட்ராக் வந்து இவங்களுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷோட வரும். அவங்க ஒரு கேரக்டர் பேர் பண்ணா அரியணாச்சி. சாதாரண ஒரு கிராமத்து பெண்ணா அவங்க கேரக்டர் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு நாட்டியான சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ், அந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் அப்படியே போவோம். பட் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படி ஒரு ஒரு அவங்களும் ஒரு பயங்கர ஒரு ஒரு போராளியாக மாறுறாங்க. பட் அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பர்சனல் கிரீஃப். அவங்க ஆப்வியஸ்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாய்க்கு வேலைக்கு போயிருப்பாரு. அங்கே அவருக்கு ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நேர்ந்துடும். அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் ஒரு பேசிக் ரைட்டுக்காக அவங்க எப்படிலாம் போராட வேண்டியிருக்கு. கவர்மெண்ட்ல இருக்கிற பல ஆஃபீஸர்ஸ்லேருந்து உட்காந்து காணர் போவாங்க, ஒரு ப்ரூஃப் வேணும் அது வேணும். ஸோ இந்தியன் தாத்தா எப்படி இந்தியன் படத்தில் வந்து கஷ்டப்படுறாரு, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து இந்த படத்தில் இவங்க பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் ரைட், ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்டுக்காக. ஸோ விஜய் சேதுபதி அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். பட் இவங்களை சுற்றி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக பல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பவானி ஸ்ரீ அவங்க வந்து விஜய் சேதுபதி ஒரு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிவன் பார்ட்டு. அதோட ரங்கராஜ் பாண்டே டேரக்டர்ஸ், சுப்பிரமணிய சிவா, அருண்ராஜ காமராஜ் இவங்களுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஐஸ்வர்யா ராஜேஷ் போராட்டத்தில் இவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அது ஒரு படத்தோட டெக்னிக்கல் வேல்யூஸுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த செலவு தெரியுது, என்னதான் ஒரு ஒரு கதையை நம்பி எடுக்கப்பட்ட படம் இது, தேவையில்லாத ஒரு கமர்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் மசாலா எலிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு அழகிய சிற்கிங்கிற அந்த பாட்டு அவங்க விஜய் சேதுபதிக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ரொமான்ஸ் அழகாக கூப்பிட்டு போகிற ஒரு ஜாலியான ஒரு பாட்டு அது ஒன்று தான். மற்றபடி அந்த மீதி ரெண்டு மூணு பாட்டு எல்லாமே கதையை ஒட்டி தான் இருக்கும். இதெல்லாம் ஜிப்ரான் ஒரு ஸ்கோரு. அவங்க ஆல்ரெடி அறம்னு ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஒரு போராட்டத்தை, ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தான் அறமோட கரெக்ஷாகவும் இருக்கும். ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு படத்தில் பயங்கரமாக ஹி கேம் அவுட் ஃப்ளைங் கலர்ஸ். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஜிப்ரான் அதை பார்க்க ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது. ஏகாம்பரம் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நம்ம நல்லா சொன்ன மாதிரி அந்த ஒரு செலவு நல்லா தெரியுது. அங்கங்கே ஓகே, இந்த துபாயில் நடக்கிற விஷயங்கள், இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது அந்த விஷயங்கள் சில மேட்ச் பண்ணியிருக்காங்க த்ரூ சிஜி அண்ட் அதர் ப்ரொடக்ஷன் டிசைன் விஷயங்கள் அது தெரியுது. அதே மாதிரி மைனஸ்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த லென்த் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கிட்ட அந்த படம் ரன் டைம் இருக்குது. பட் இந்த ரன் டைம் வந்து அன்பேரபிள்னு சொல்ல முடியாது. பட் இதே இதே படம் இதே ஸ்டோரி அண்ட் தீம் வந்து ஒரு 2 hours 15 or 2 hours 20 2 hours 30 minutes ஒன்றுமே ஒரு ஷார்ப் அண்ட் கிறிஸ்ப் அண்ட் பவர்ஃபுல்லாக ஒன்றுமே ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ஹார்டிட்டிங்கான சீன்ஸ் இருக்கு. அந்த அது அந்த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனல் ஒரு 15-20 minutes வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கண்ணீர் வரும் டு வேரியிங் எக்ஸ்டென்ஸ். நீங்கள் என்னதான் ஒரு பயங்கர கல்யாணிச்சுக்காரா இருந்தால் கூட அந்த கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மூவ் ஆகும். ரொம்பவே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் டைப் தான், நிறையவே அழுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டாப்பிக்கல் ரெனவன் தீம் இருக்கு. ஸோ அது ரன் டைம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்ததுன்னா ஒன்றுமே அந்த இம்பாக்ட் மேனிஃபோல்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக, கொஞ்சம் சினிமேட்டிக்காக, கொஞ்சம் சினிமேட்டிக் ரிப்பேரிஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ரொம்ப பேத்தோஸ் கண்டென்ட் கொஞ்சம் ரொம்பவே மேனிப்புலேட்டிவாக இருக்கு. அந்த அந்த மெலோ ட்ராமா அண்ட் பேத்தோஸ் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கு. பட் ஆப்வியஸ்லி இது வந்து டேரக்டரோட சாய்ஸ், அவரோட அந்த சினிமேட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கு. இதே கதை வேற டேரக்டர் வேற மாதிரி எடுத்திருப்பார். ஸோ ஒரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இது இந்த மெலோ ட்ராமா அண்ட் பேத்தோஸ் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இது ரொம்ப டூ மச்சுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் இன்னொரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அதுவே வந்து ரொம்பவே ஒரு ஒரு 1000 levelக்கு கூட போவோம். மற்றபடி பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அது வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆப்வியஸ்லி அவங்க ஆல்ரெடி கனா, தர்மதுரை, காக்கா முட்டின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் பல தரம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அதையும் தாண்டி ஒரு அடுத்த லெவல்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி இந்த ஒரு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் சீன்ஸ், அந்த அக்ரெசிவாக அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற சீன்லாம் சூப்பராக சோல்வ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டோட அவங்களோட இருக்கிற அந்த இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஒரு கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெஷல் ரோல்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோல்னு சொல்ல முடியாது. பட்
அந்த இம்பாக்ட் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஆப்வியஸ்லி அந்த டைட்டில் ரோலே அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு நடக்கிற ஒரு விஷயத்த சுற்றி தான் கதையே இருக்கு. ஆப்வியஸ்லி அவரோட ஆக்டிங் ஸ்டைல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அசால்ட்டாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஜாலியாக பண்ணிட்டு போகிற அதே தான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஒரு ரெண்டு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு, அவர் ஃபேன்ஸ்க்கு வந்து அதை பிடிக்கும். பீட்டர் ஹீன் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் கோரியோகிராஃபி. பட் அல்டிமேட்லி ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை நம்பி எடுக்கப்பட்ட படத்தில் அவரோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொன்னோம். டைலாக் ரைட்டர் சண்முகம் முத்துசாமி, நிறைய ராடிட்டிங் டைலாக்ஸ் இருக்கு, ஃபீமேல் எம்பவர்மெண்ட் பற்றி, நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள், அதே மாதிரி நிறைய தீம்ஸ், சோஷியல் தீம்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எப்படி கிராமத்து மக்கள்லாம் வந்து வெளியூருக்கு வந்து பொழைப்பு தேடி போகிறாங்க, அவங்க சொந்த பந்தங்கள் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க இந்த நம்ம நாட்டில், அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற தண்ணி கஷ்டம், ஃபேக்ட்ரிஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வாட்டரை. படத்தோட ப்ளஸ் பாயிண்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பாயிண்ட், ஒன்று வந்து இந்த படத்தோட மண் வாசனை. மண் வாசனைனா அந்த படம் எந்த அளவுக்கு நேட்டிவிட்டியோட எந்த அளவுக்கு ரூட்டடாக இருக்கோ அதுதான் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து டேரக்டர் பாலராஜெல்லாம் அது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, கமல் சாரோட விரும்பாண்டி, அதுக்கப்புறமா அந்த பருத்தி வீரன் இல்லாமல் அந்த மண் வாசனை ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்துலேயும் அந்த மண் வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறையவே அந்த ரொம்ப என்ஜாயபுளாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு மேரேஜ் சீன் இருக்கும், லீட் பேர் மேரேஜ் சீன் வந்து ஒரு செக்ஷன் 144 டைட்டில் நடக்கிற ஒரு சீன், அது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி போய்ட்டுக்காக எடுத்திருப்பாங்க செக்ஷன் 144, நல்லா அது பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இருக்கு, சைலண்டாக நடக்கிற ஒரு கல்யாணமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சீக்வன்ஸ் ஆக்சுவலாக. அது போக போக கதையில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியா மேடம் ஒரு டெத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அங்கங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அந்த கதையை வந்து எயிட் பண்ணியிருக்கேன், அந்த கதையோட ப்ராக்ரஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தான் சொன்னோம். இந்த மாதிரி சில ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் டேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி அவருக்கு வந்து ரொம்ப ஏர்னஸ்டாக சின்சராக பண்ணியிருக்காரு இந்த படத்தை, அது கிளியராகவே தெரியுது. இன்னொரு ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25/5, ஒரு குவாலிட்டியான ஃபிலிம், ஒரு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் யூ லைக் இட். எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது ஒருத்தரோட டேஸ்ட் அண்ட் அந்த ஒரு வேவ்லந்து பொறுத்து இருக்குது. பட் கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம், குவாலிட்டியான படம், பாருங்கள். தேங்க்ஸ் லாட். இதான் நம்மளோட ரிவ்யூ. உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கருத்து இந்த படத்தை பற்றி பதிவு பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இன்னும் நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் லாட், பை பை.